இன்னைக்கு வேர்ல்டு கப்பில் 45வது லீக் மேட்ச், அதாவது கடைசி ஆட்டம். நம்ம இந்திய அணியும் நெதர்லாந்து அணியும் பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா 1-2 பல வேர்ல்டு ரெக்கார்டுகளை நிகழ்த்திருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமாக பல வருடங்களாக நடந்துக்கிட்டு வர இந்த வேர்ல்டு கப்பில் இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத ரொம்ப பெரிய ஒரு சம்பவத்தை நம்ம இந்தியா இந்த பாயிண்ட்ஸ்டபிளில் நிகழ்த்தி தற்போது செமிஃபைனல் அதே போல் ஃபைனலுக்கு உள்ள குவாலிஃபை விராட் கோலி அவரும் சொல்லி வச்ச மாதிரி 51 ரன்னுக்கு அவுட் ஆக ஸ்ரேஷ் ஐயர் கேஎல் ராகுல் இரண்டு பேருமே அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை போட்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை 300 அதிகமாக ரொம்ப வேகமாக உயர்த்தி கொண்டு போனாங்க. இதில் ஸ்ரேஷ் ஐயர் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். அதே போல் கேஎல் ராகுல் அவரும் கடைசி ஓவரில் அவருடைய செஞ்சுரியை 2 சிக்ஸர்களை பறக்க விட்டு கம்ப்ளீட் பண்ணார். இதன் மூலயமா நம்ம இந்திய அணி மட்டும் கிடையாது, உலக அளவில் வேர்ல்டு கப்பில் டாப் 5 பேட்ஸ்மேன்கள் வரிசையாக அரை சதம் இதுவரைக்கும் யாருமே அடித்தது கிடையாது. அந்த ரெக்கார்டை நம்ம இந்தியா இன்றைக்கி நிகழ்த்தியிருந்தாங்க. இப்படி இருக்க 50 ஓவருக்கு 410 ரன்கள் எடுத்த நம்ம இந்தியா இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த நெதர்லாந்து அணிக்கு துவக்கத்திலேயே ஓப்பனரை தூக்கி சிராஜ் ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்கை கொடுத்தாரு. இருந்தாலும் இது ஒரு பேட்டிங் பிச் அப்படிங்கிறதால நம்ம இந்திய அணியின் ஃபாஸ்ட் போலர்கள் சிராஜ், சமி, பும்ரா இவங்களே கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விக்கெட் எடுக்க கொஞ்சம் தடுமாற தான் செஞ்சாங்க. இருந்தாலும் சீரான இடைவேளையில் நம்ம இந்தியாவுக்கு விக்கெட்டுகள் என்னமோ விழுந்துகிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் கடைசியாக இந்த மேட்ச்ல நெதர்லாந்து அணியை கதற கதற விட்டு நம்ம இந்தியா வீழ்த்தி அபார வெற்றி அடைஞ்சது. மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து நம்ம இந்தியா முதலாவது இடத்தை இப்போ தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா 9-9 ஒரு ஆட்டம் கூட தோல்வி அடையலை அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை இந்த ஆண்டின் வேர்ல்டு கப் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம இந்தியா நிகழ்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டை வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அவங்க மட்டும்தான் லீக் மேட்ச் ஆட்டங்களில் எந்த அணிக்கிட்டையுமே தோல்வி அடையாமல் இந்த ரெக்கார்டை நிகழ்த்திருந்திருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டை இன்னைக்கு நம்ம இந்தியா பிரேக் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அவங்க மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம இந்தியா இந்த சாதனையை நிகழ்த்திருக்கிறது தற்போது செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே நுழைஞ்சிருக்க எல்லா அணிகளுக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்தியா இன்றைக்கி நிகழ்த்திருக்க இந்த ரெக்கார்டை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.